உடலுக்கு பலத்தை தரும் உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம், குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் வந்து நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 விசில் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா சூடாறினதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடானதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை ஒரு மண்பானத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் உளுந்து சேர்த்துருந்தோம், இப்போ வேக வச்சு அரைச்சோடனே 2 கப் உளுந்து வந்திருக்கு. கஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி மண்பானையிலாம் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் இப்போது இதில் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உளுந்து வந்து நம்ம எலும்புக்கெல்லாம் நல்லா பலம் கொடுக்கும், அதனால் வாரத்தில் 1 டைம் கம்பல்சரி எடுத்துக்கோங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் உளுந்து. 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குங்க, 1 சிட்டிக்கு ஏலக்காய் தூள். கண்டினியூவாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா உளுந்து வந்து அடியில் அப்படியே தங்கிடுச்சுன்னா கட்டி கட்டி ஆகிடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்பயே நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. இப்போ 1 கொதி வரட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்மெல் வருங்க, நல்லா கொதிக்கும் போது அந்த உளுந்து, நாட்டு சர்க்கரை, நம்ம போட்ட ஏலக்காய் தூள் அதெல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக இருக்குங்க. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதும் நம்ம துருவி வச்சுருக்கோம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணுங்க, இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரியா போயிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. உடலுக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல பலத்தை கொடுக்குங்க. முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் வருங்க, அவங்கெல்லாம் வந்து இதை வாரத்தில் 1 நாள் மார்னிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா முதுகு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் உளுந்து கஞ்சி ரெடி.